Hi students, in the CMOS classes, 11th standard, chapter 3, trigonometry, exercise 3.4, sum number 6, என்ன பார்க்கலாமா? Prove that cos of 30 degree plus x is equal to root 3 cos x minus sin x by 2, இது ஒரு சம்மா கொடுத்திருக்காங்க. Second, cos of 5 plus theta equal to minus cos theta, and the third one, sin of 5 plus theta equal to minus sin theta. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலாஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அடிஷன் ஐடென்டிட்டி நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி போடலான்னு பார்ப்போமா. காஸ் ஆஃப் 30 டிகிரி பிளஸ் எக்ஸ், இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி எப்படி எழுதுவோம்? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ இங்கே என்ன வரும்? காஸ் 30 into cos x minus sin 30 into sin x. cos 30 ஓட வேல்யூ root 3 by 2. cos x அப்படி எழுதிக்கலாம். sin 30 1 by 2. sin x அப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்க, LCM டினாமினேட்டர் 2 இருக்கு. அப்போ ரூட் 3 காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை 2, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட், காஸ் ஆஃப் 5 பிளஸ் தீட்டாவை எழுதுறோம். அதே ஃபார்முலா தான், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ எழுதுனீங்கன்னா வரும் காஸ் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை சைன் தீட்டா. காஸ் பையோட வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் பையோட வேல்யூ 0 இன்ட்டு சைன் தீட்டா. இது 0 வரணும். இப்போ இது மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த சம்மையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் ஒன், சைன் ஆஃப் பை பிளஸ் தீட்டா. இது எப்படி எழுதிப்பாங்க? சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி, சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி எழுதணும்னா சைன் பை காஸ் தீட்டா பிளஸ் காஸ் பை சைன் தீட்டா. சைன் பையோட வேல்யூ 0, காஸ் தீட்டா வரும் பிளஸ் காஸ் பை மைனஸ் 1 சைன் தீட்டா. ஸோ இது 0 ஆகிடுச்சு. ஸோ மைனஸ் சைன் தீட்டா. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கோட ஆன்சர். என்னோட அடுத்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் அடுத்த வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.